வணக்கம். இன்றைக்கி டூயிங் சீரீஸில் கார்டிசோல் ஹார்மோன் பற்றி பார்க்கலாம். இந்த கார்டிசோல் ஹார்மோன் பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் அட்ரினல் கிளாண்டை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த அட்ரினல் கிளாண்ட் எங்கே லொக்கேட்டாக இருக்கும் அப்படின்னா, ஹியூமன் பாடியில் இருக்க ரெண்டு கிட்னிக்கு மேலே லொக்கேட்டாக இருக்கும். இந்த அட்ரினல் கிளாண்டை ரெண்டு பார்ட்டாக பிடிக்கலாம். ஒன்று இன்டர்னல் அட்ரினல் மெடுலா, இன்னொன்று எக்ஸ்டர்னல் அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பார்ட்டான அட்ரினல் கார்டெக்ஸில் தான் இந்த கார்டிசோல் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகும். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, ஹியூமன் பாடியை லிவிங் கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ஸோ நம்ம ஹியூமன் பாடி எப்பப்போலாம் வந்து சிவியர் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எஃபெக்ட் ஆகுதோ அப்போலாம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஷாக் கண்டிஷனில் என் இன்க்ரீஸ்ட் அவுட்புட் ஆஃப் கார்டிசோல் ஹார்மோன் வந்து லைஃப் சேவிங் ஏஜென்ட்டாக செயல்படுறதுனால இதை வந்து லைஃப் சேவிங் ஹார்மோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ.